கண்ணியம் நிறைந்தவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஐக்கிய நாட்டு சபை ஒரு அறிவிப்பு செய்தது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி நேற்றைய தினம் பெண்களுக்கு எதிரான அனைத்துலக வன்முறை ஒழிப்பு நாளாக ஒவ்வொரு வருடமும் அனுசரிக்கப்படும் என்று அறிவிப்பு செய்தது தொண்ணூத்தொன்பதை தொடர்ந்து இதுவரை ஒவ்வொரு வருடமும் நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி அந்த நாளை நினைவுபடுத்தி பெண்களுக்கு எதிரான நடைபெறக்கூடிய வன்முறைகளை குறைக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கங்களும் அதிகார வர்க்கங்களும் எத்தனையோ சட்டங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி லார்டே சட்ட தினம் இந்த நேரத்தில் இந்த மீலாது பெருவிழாவிலே இந்த ஒரு தலைப்பை தந்திருப்பது பொருத்தமாக இருக்கும் பொதுவாக நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் அறுபத்தி மூணு வருட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் அதில் இருபத்தி மூன்று வருட காலம் முழு மனித சமுதாயத்திற்கும் தேவையான எல்லா வழிகாட்டுதலையும் அவர்கள் தந்துவிட்டார்கள் எல்லா துறையையும் அவர்கள் பேசிவிட்டார்கள் கொஞ்சம் அதிகமாக அவர்கள் பெண்ணினத்திற்கு அவர்கள் அதிகமாக உரிமையை பெற்று தந்தார்கள் நபியாக தன்னை பிரணப்படுத்திய அந்த நேரம் அரபகத்திலே பெண்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அதை ஒரு கெட்ட சகுனமாக அவர்கள் நினைக்கின்ற காலம் அது அதுதா புஷ் சுபச்செய்தி பெண் குழந்தை பிறந்துவிட்டது என்கின்ற சுபச்செய்தியை அவர்களுக்கு சொல்லிவிட்டால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்துவிடும் எத்த மினல் கோமி சூயினம் பித்துரா மக்களுக்கு மத்தியில் நடமாடுவதையே அவர்கள் வெட்கப்படுவார்கள் இதோ போராம்பாரு பெண் குழந்தை பெத்தவ போராம்பாரு என்று கேவலமாக மக்கள் பேசுவார்களே என்று மக்களுக்கு மத்தியில் வெளியே வராத காலம் பிறந்துவிட்ட அந்த குழந்தையை வைத்திருப்பதா அல்லது அம் பித்துரா மண்ணிலே போட்டு புதைத்து விடுவதா என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அப்படித்தான் செய்து கொண்டும் இருந்தார்கள் அப்படிப்பட்ட காலத்திலே நபிகள் நாயம் செல்லுள்ளாக ஒலிவு செல்லும் அவர்கள் பெண்களுக்குண்டான உரிமைகளையும் அவருடைய கண்ணியத்தையும் இன்று உயர்த்தி காட்டினார்கள் பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு என்ற பத்தொம்பது நூற்றாண்டுகள் வரை உலகளாவிய அளவுக்கு பெண்களுடைய சிந்தனை பெண்களை பற்றியுள்ள சிந்தனைகள் எப்படி இருந்தது என்று நமக்கெல்லாம் தெரியும் கிரேயத்துக்கு தத்துவத்திலே பெண்கள் என்பது ஒரு விற்பனை பொருள் சொத்து பங்கு வைக்கிற போது அந்த வீட்டில் உள்ள பெண்களை எல்லாம் ஒரு சொத்தோடு சொத்தாக பங்கு வைத்துக் கொடுப்பார்கள் அதே போல சைனாவினுடைய தத்துவம் விற்பனை பொருள்கள் தான் அவர்கள் மனித இனத்திலே சேர்த்தவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் யூதர்களிடத்திலே பெண்கள் சம்பந்தமான அந்த கருத்துக்கள் எப்படி இருந்தது என்றால் அவர்கள் சாபத்திற்குரியவர்கள் என்று இருந்தது எப்படி இருந்தது என்று சொன்னால் சைத்தானின் ஏஜெண்டுகள் என்று அவர்கள் சொல்லுவார்கள் எப்படி இருந்தது என்றால் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தினுடைய துவக்கத்திலே கனடா நாட்டிலே செனட் உறுப்பினராக ஆகுவதற்கு ஒரு பெண் விண்ணப்பித்த அந்த நேரத்தில் பெண்கள் எல்லாம் செனட் உறுப்பினராக ஆக முடியாது என்று சொல்லி அவர்கள் அந்த விண்ணப்பம் புறம் தள்ளப்பட்டது சுப்ரீம் கோர்ட் வரை சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கின்ற வரலாறுகள் எல்லாம் நாம் படித்திருக்கிறோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலேயே இப்படி என்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் அந்த பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை இறைவன் அழகாக ஒரே வரியில் சொன்னான் நல்ல வஜுகோ முகமே கருத்துவிடும் வெளியே நடமாடவே மாட்டாங்க எத்த கவும் அவங்க நடமாட்ட மாட்டாங்க நடமாடுவதற்கு அவர்கள் வெட்கப்படுவார்கள் நம்ம பொம்பளை பிள்ளை நம்மளை கேலி பண்ணுவார்களே என்று வெட்கப்படுவார்கள் அப்படி வெட்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் பெண்ணினத்திற்கு மிகப்பெரிய ஒரு அருளாக வந்து சேர்ந்தார்கள் எப்படி மாற்றினார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலே சொல்லிடத்தில் ஒரு சஹாபி ஒருவர் சொன்னார் ஒருத்தர் வந்து கெட் சொல்கிறார் நாயகமே யார சூழல்லா என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுமா சொன்னார்கள் நீ என்ன பாவம் செய்தாய் எனக்கு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை புதைப்பதற்காக வேண்டி குழி தோண்டினேன் அப்படி குழி தோண்டுகிற போது புழுதி என்னுடைய தாடியில் பட்டது நான் புதைப்பதற்காக குழி தோண்டுகிறேன் என்று தெரியாமல் அந்த குழந்தை என் தாடியின் இருந்த மண்ணை அப்படி தட்டுவிட்டது அத்தோடு நான் விட்டுவிட்டேன் இந்த கல் பாவி மீண்டும் தோண்டினேன் அந்த குழந்தையை இறக்கினேன் மண்ணை போட்டு மூடினேன் இது நான் அறியாமை காலத்தில் செய்தது இந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படுமா என்று நபிகள் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள் கருத்தில் கேட்டார் இது ஒரு காலம் எந்த காலம் பெருமானார் தன்னை நபியாக பிரணலப்படுத்துவதற்கு முன்னாடி உள்ள காலம் தன்னை நபியாக பிரணலப்படுத்திய பின்னால் சுமார் பத்து வருடத்திற்குள்ளாக ஒரு மாறுதலை நீங்கள் பாருங்கள் மதீனாவிலே ஹம்சார் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய மகள் அவளை வளர்ப்பதற்கு யார் தயார் என்று பெருமானார் நபிகள் நாயம் சல்லா அலை சல்லம் அவர்கள் கேட்டுகிற போது நாயகத்தினுடைய தோழர்கள் எல்லாம் போட்டி போட்டார்கள் ஹதரத் அலி அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் ஜயித் அலி அன்ஹு அவர்கள் ஹதரத் ஜாஃபர் அலி அல்லாஹ் அவர்கள் மூன்று பேரும் போட்டி போட்டு எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள்

அதேபோல ஜாஃபர் அலி இல்லாத்தலான் சொன்னார்கள் அந்த குழந்தையும் தாயும் என்னுடைய மனைவியும் சகோதரிகள் எனவே எனக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டார்கள் கடைசியிலே நபிகள் நாயம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் அந்த குழந்தையை ஜாஃபர் அலி இல்லாத்தன் அவர்களுக்கு இந்த குழந்தையை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தான் தகுதியானவர் என்று சொன்னார்கள் நாம் பார்க்கிறோம் வரலாறை புரட்டி பார்க்கிறோம் ஒரே நபர் பதினெட்டு பெண் குழந்தையை புதை தீர்ப்பதாக வரலாறு சொல்லுகிறார் இப்படியெல்லாம் பெண் குழந்தை புதைக்கப்பட்ட அந்த காலத்திலே அவர்களை பெண் குழந்தைகளை போட்டி போட்டு வளர்ப்பதற்குண்டான அளவுக்கு மனநிலையை மாற்றிய ஒருவர் நபிகள் நாயகம் முகமது சல்லல்ல செல்வர்கள் மட்டும்தான் அருமையான பெருமக்களே உலகத்தினுடைய எல்லா வேதத்தையும் நீங்கள் பார்க்கலாம் சொர்க்கத்தினுடைய கனியை தின்னது யார் தின்னச்சொல்வதற்கு தூண்டியது யார் என்று உலக வேதங்கள் நான்கு வேதங்களும் பேசும் எல்லா வேதங்களும் என்ன பேசும் தெரியுமா எல்லா வேதங்களும் என்ன பேசும் தெரியுமா அந்த கனியைத் திண்ணச் சென்னது பெண்ணினம்தான் ஹவ்வா என்கின்ற ஏவாள் என்கின்ற அந்த இனம்தான் அவங்க பேச்சைக் கேட்டு தான் ஆதாம் சாப்பிட்டார் இப்படித்தான் எல்லா வேதங்களும் பேசும் பெண்ணினத்தின் மீது அந்த குற்றத்தை சுமத்தும் ஆனால் திருக்குறான் மட்டும் தான் சொல்லும் பவஸ்வஸ் லஹு மஷை தானு லஹுமா மா அன்ஹுமா மின்சவ ஆத்திஹிமா ஒ காலமா நஹாக்குமா அந்த குற்றத்தை அந்த சொர்க்கத்தினுடைய அந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று இறைவன் தடுத்த அந்த பாவத்தை அந்த குற்றத்தை அந்த தவறை ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செய்தார்கள் என்று திருக்குறான் மட்டும்தான் இரண்டு பேரை பற்றி சொல்லுமே தவிர மற்ற எல்லா வேதங்களும் உலகத்தில் உள்ள அனைத்து வேதங்களும் என்ன சொல்லும் என்று சொன்னால் பெண் தூண்டினால் அவள் ஆதம் சாப்பிட்டார் என்றுதான் சொல்லும் ஆக அருமையான பெருமக்களே பெண்களுக்கு உரிய மரியாதையையும் கண்ணியத்தையும் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் முகமது சல்லல்லா அலை செல்லம் அவர்கள் இன்றைக்கு பார்க்கிறோம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதில் மட்டும் மூன்று லட்சம் வழக்குகள் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன் நமக்கு இன்னும் உரிமையான முறையில் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்று பார்க்கிற போது நபிகள் நாயகம் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இருபத்தி மூன்று வருடத்தில் நபித்துவம் பெற்று இருபத்தி மூன்று வருடத்தில் இவ்வளவு பெரிய புரட்சி அவர்கள் ஏற்படுத்தியதற்கு காரணமாக இருந்தது எதுவென்று சொன்னால் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா சட்டத்தை கடுமையாக ஆக்கினார்கள் என்று நம் எல்லோருக்கும் தெரியும் சட்டத்தை கடுமையாக ஆக்கினார்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு உண்டான தண்டனையை கடுமையாக ஆக்கினார்கள் என்று நம் எல்லோருக்கும் தெரியும் அதை மட்டும் பெரு பெருமானார் சல்லா செல்லும் அவர்கள் செய்யவில்லை மனமாற்றத்தை உண்டாக்கினார்கள் கேவலமாக நினைத்துக் குழந்தைகள் உங்களுக்கு அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடியவர்கள் உங்களுடைய ஆயுளில் ஆரோக்கியத்தில் செல்வத்தில் செல்வாக்கில் பொருளாதாரத்தில் உங்களுக்கு அபிவிருத்தியை தரக்கூடியவர்கள் பெண் பிள்ளைகள் அவர்களை நீங்கள் அபசகுணமாக நினைக்காதீர்கள் மனமாற்றத்தை உண்டாக்கினார்கள் அது மட்டுமா தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒரு பெண்ணினத்தை கேவலமாக மதிக்கப்பட்ட அந்த நேரத்திலே தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று சொன்னார்கள் மனமாற்றத்தை உண்டாக்கினார்கள் அதுபோன்று இரண்டு பெண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் ஒழுக்கமாக வளர்த்து திருமணம் முடித்து கொடுப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் மனைவியா இருக்கக்கூடிய ஆண்களே ஆண்களே நீங்கள் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் நல்ல பெயர் வாங்கலாம் ஆனால் உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் எப்பொழுது நல்ல பேர் வாங்குகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் சிறந்தவர் என்று சொன்னார்கள் இப்படி மனமாற்றத்தை ஒன்று பண்ணினார்கள் அந்த மனங்கள் மாறியது பெண்களை பற்றி உயர்ந்த கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் உடைய உள்ளத்தில் ஆழமாக அது பதிந்தது ஆக அருமையான பெருமக்களே அது மட்டுமல்ல பாவங்களின் வாசல்களை அடைத்து வைத்தார்கள் இவைகளெல்லாம் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டிருந்ததோ பெண்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு தூண்டுதாக இருந்ததோ அனைத்து வாசல்களையும் அடைத்தார்கள் ஆபாசங்களை அடித்தார்கள் அந்நிய பெண்ணை தவறாக பார்ப்பதே என்று கண்களை மூடச் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு சட்டங்களை நாம் ஆக்கிறோம் அருமையான சட்டம் போக்சோ சட்டம் அருமையான பெருமக்களே ஒரு ஃபோன் செய்தால் போதும் நம்முடைய சமுதாயத்தில் இந்த தமிழ் சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு ஃபோன் செஞ்சா போதும் இன்னைக்கு பிள்ளைகள் தற்கொலை செய்கிற போது மனசு வலிக்கிறது யாராவது உனக்கு தவறான தவறான சீண்டுதல் செஞ்சால் நீ இதுபோன்று நடந்து கொள்ள வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் ஆக இப்படியாக அருமையான பெருமக்களே மனமாற்றத்தை உண்டு பண்ணினார்கள் அந்த மனமாற்றத்தையும் கடுமையான அந்த சட்டங்களை முயற்சியது மூலம் மிகப்பெரிய ஒரு மாறுதலை இது சமுதாயத்திற்கு உண்டு பண்ணி கூடிய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் உயர்த்தி காட்டினார்கள் பெருமானா ரபிகள் நாயின் செல்லுல்லாவாலே செல்லும் அவர்கள் பெண்களுக்கு தந்த அந்த உரிமைகளை போன்று கண்ணியத்தை போன்று வேறு எங்கும் பார்க்க முடியாது ரபுல் ஆலமீன் இந்த சிறப்பான இந்த விழாவை கபுல் செய்வானாக என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நிறைவு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்